திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையமானது விவசாயிகளின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது மேலும் விவசாயிகளுக்கான எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் முக்கிய திட்டப் பணிகள் மூலம் கூடுதல் லாபம் பெற வழிவகை செய்கிறது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி தமிழ்மணி அவர்கள் தரும் தகவல்கள் சிறப்புமிக்க காந்தி கிராம பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காந்திய சிந்தனையாளர்களாலும் விடுதலை போராட்ட வீரர்களாலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மதிப்பு மதிப்புமிக்க பெரியோர்களாகிய டாக்டர் ஜி ராமச்சந்திரன் அவர்களை மாமா என்றும் டாக்டர் சவுந்தரம் அவர்களை அம்மா என்றும் அழைப்பார்கள் இவர்கள் இருவரும் இந்த காந்திகிராம பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த பெரு மகன்களாவார்கள் ஒரு சிறிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட இந்த காந்திகிராம பல்கலைக்கழகம் ஆள் போல் பெருகி அறிவிப்போல் வளர்ந்து இன்று பெரும் ஆலமரமாக விருட்ச மரமாக இருந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கின்ற நாட்டு மக்களுக்கும் பயன் கல்வி பயன் தந்து கொண்டிருக்கின்றது நமது காந்திகிராம பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் படிப்பு முதல் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வரை அதற்கு மேல் போஸ்ட் டாக்டரேட் பட்டமும் வழங்கி கொண்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக இருப்பது நமது வேளாண் அறிவியல் மையம் வேளாண் அறிவியல் மையம் என்பது விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் நிரூபிக்கப்பட்ட தொழில் முறைகளை மக்களிடத்தையே கொண்டு சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் மேம்படுத்தி அவர்களை ஒரு உன்னதமான மனிதர்களாக ஆக்குவதே இந்த அடி இந்த வேளாண் அறிவியல் மையத்தினுடைய அடிப்படை நோக்கமாகும் இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் தோறும் ஏற்படுத்தப்படுகின்றன திண்டுக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவியல் மையம் நமது காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி கொண்டு வருகின்றது நா நாடு முழுவதும் ஏறத்தாழ எழுநூற்றி முப்பது வேளாண் அறிவியல் மையங்கள் செயல்பட்டு விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த மக்களுக்கும் பல அரிய தகவல்களை கொடுத்தும் அரிய செயல்களை செய்தும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றனர் நமது காந்திகிராம பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண் அறிவியல் மையம் ஏறத்தாழ முப்பத் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டு வருகிறது காந்திகிராம பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் உளவியல் மண்ணியல் தோட்டக்கலை பயிர் பாதுகாப்பு கால்நடை பராமரிப்பு மனையியல் மற்றும் சமூக காடு வளர்ப்புகள் போன்ற ஆராய் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அளவில் பேரும் புகழும் பெற்றுக்கொண்டு வந்துள்ளது வேளாண் அறிவியல் மையத்தினுடைய மிக முக்கிய பணிகள் என்னவென்று சொன்னால் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப நிரூபிக்கப்பட்ட தொழில்முறைகளை கண்டறிதல் மேலும் முதல் நிலை செயல் விளக்கத்தின் மூலமாக பயிர் பயிர்களுடைய உற்பத்தி திறனை விளக்க விவசாயிகளினுடைய தோட்டங்களிலேயே அதாவது வயல்வெளிகளிலேயே மாதிரி தோட்டங்களை உருவாக்கி அவர்களுக்கு விளக்கி கூறுதல் தேவைக்கேற்ற நவீன வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை வேளாண் பெருமக்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை விரிவாக்க பணியாளர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் மூலமாக தெரியப்படுத்துதல் வேளாண் சார்ந்த இடுபொருட்களான உயரிய விதைகள் இயற்கை உரங்கள் மருந்து மருந்து உயிரியல் மருந்துகள் போன்றவற்றை உற்பத்தி செய்து அதை நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் மாவட்ட வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக இங்கே இருக்கின்ற அரசு துறை நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட்டுறவிய கூட்டுறவுத்துறை நிறுவனங்கள் பஞ்சாயத்து அமைப்புகள் இவ இவர்களோடு பெண்கள் சுய குழுக்கள் உழவர் உழவர் குழுக்கள் இவர்களோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் மற்றும் அவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு வளம் மற்றும் அறிவு சார்ந்த ஒரு இடமாக இருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை சர்வே மூலம் கண்டறிந்து தேவையான தொழில்நுட்பங்களை பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் பெற்று அதை அதை பற்றிய விழிப்புணர்வை வேளாண் பெருமக்களிடத்திலே ஏற்படுத்தி ஒரு முழு தொகுப்பாக அவர்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் தொழில்நுட்பம் செயல் விளக்கம் ஏற்படுத்தியும் அவர்கள் அவர்களுக்கான விரிவாக்க பணிகளில் வேளாண் பெருமக்களை ஈடுபடுத்தி செயல் விளக்கங்கள் நடத்தியும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் போன்றவற்றை நடத்தியும் முழுமையாக அந்த தகவல்களை அவர்களுக்கு சென்றடைய நாங்கள் அனைத்து வழிமுறைகளையும் செய்கின்றோம் மேலும் மத்திய அரசினுடைய வே வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி மக்களுக்கு உடனுக்குடன் அது சார்ந்த ஒரு அறிவை அது சார்ந்த ஒரு தகவல்களை நாங்கள் தெரிவித்து அதில் அவர்களை ஈடுபடுத்தி கொண்டு வருகின்றோம் குறிப்பாக எண்ணெய் வித்துக்கள் மத்திய அரசினுடைய எண்ணெய் வித்து பயிர்களினுடைய நன்மைகள் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற விவசாய வருமானம் பெருக்குதல் போன்றவற்றிலும் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் விவசாயிகளினுடைய பணத்தை ரட்டி வருமானத்தை பார்க்குகின்ற அந்த சிந்தனையிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் மேலும் மத்திய அரசனுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஸ்கீம்ஸ் திட்டங்களை அதில் ஈடுபடுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கேவிக்கேனுடைய பணிகள் விவஸ் வேளாண் பெருங்குடி மக்கள் பண்ணையாளர்கள் பெண்கள் சுய உதவி குழுக்கள் கிராமிய இளைஞர்கள் உழவர் அமைப்பாளர்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்பாளர்கள் மற்றும் அதை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய செயல்பாடுகளும் தொழில்நுட்பங்களும் சென்றடைய நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் அவர்களுடைய முன்னேற்றத்தில் எங்களை நாங்கள் இணைத்து அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தியும் வளமைப்படுத்தியும் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் காந்திகிராம பல்கலைக்கழகத்தில் கிராமிய வளர்ச்சிக்கான அனைத்து துறை சார்ந்த கல்வி திட்டங்களும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக விவசாயம் விவசாயத்தில் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தென் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் உள்ளது கூட்டுறவியல் துறையில் கூட்டுறவு சார்ந்த பட்டம் பட்டப்படிப்பு ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது கிராமிய வளர்ச்சியில் பட்டப்படிப்பு பட்டம் ஏற்படிப்பு பொருளாதாரவியலில் படிப்புகளும் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிராமிய தொழில் மற்றும் அதனுடைய மேலாண்மை சார்ந்த படிப்புகள் சோசியாலஜி சமூகவியல் படிப்புகள் பஞ்சாயத்து ராஜ் சன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஆகிய அனைத்தும் அதனோடு அறிவியல் சார்ந்த படிப்புகளும் நடைமுறைக்கு ஏற்ற கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளும் நம்ம காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றோம் நமது கேவிக்கையானது வேளாண் உற்பத்தியாளர்கள் பண்ணையாளர்கள் மற்றும் வேளாண் தொழில் தொழில் முனைவோர் ஆகியோர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய நலன் மேம்பாடு அடைவதற்காக அவர்கள் முன்னேற்றம் காண அவர்களுடைய வருமானம் இரட்டிப்பாக பல்வேறு செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே விவசாய பெருமுடி மக்கள் தொழில் முனைவோர்கள் பண்ணையாளர்கள் இது சம்பந்தமாக நமது வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி தமிழ்மணி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்